Alhamdulillahi Rabbil Alameen wa salatu wa salamu ala ashrafil anbiya'i wal mursaleen Nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in Rabbi zidni ilma, Rabbi shrah li sadri wa yassir li amri Allahumma allimni ma yanfa'uni wa anfa'ni bima allamtani wa atini fahman wa fiqha An Abi Sa'idin سعد بن مالك سنان الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا ضرر ولا ضرار لا ضرر ولا ضرار حديث حسن رواه ابن ماجة رحمه الله والدارقطني رحمه الله وغيرهما مسندا ورواه مالك في الموطأ مرسلا عن عمرو بن يحيى عن نبيه عن النبي صلى الله عليه وسلم فأسقط أبا سعيد وله طرق يقوي بعضها بعضا قولي نعم ترند படித்து வரக்கூடிய இந்த புத்தகம் இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த ஹதீஸ் தொகுப்பு 40 நபிமொழிகள் தொகுப்பு என்று இதற்கு அவர்கள் பெயர் வைத்தார்கள். பலமுறை நினைவுபடுத்தியிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட ஒழுக்கங்கள், வணக்க வழிபாடுகள், இன்னும் எதை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் பிற சமய கொள்கையிலிருந்து வேறுபட்டு நிற்கிறதோ, உண்மையான இறைவனை வணங்குவதற்குண்டான அடிப்படைகளையும், சமுதாயத்தில் உண்மையான சமூக கண்ணியம் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ, அத்தகைய அந்த ஹதீஸுகளை இமாம் அவர்கள் இங்கே தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த 40 ஹதீஸை நீங்கள் மனப்பாடம் செய்து படித்து புரிஞ்சு அமலில் கொண்டு வந்தால், இதுக்கு எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் புகாரி முஸ்லீமை படித்து அமலில் கொண்டு வந்த மாதிரி, அதனுடைய சாராம்சம் சுருக்கம். இன்று நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ் 32வது ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சஅத் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக கூறுகிறார்கள், லா தரர, லா அறவே இல்லை, தரர், தரர் என்றால் இடையூறுகள், தொந்தரவுகள், இந்த தர்ம சங்கடம்னு சொல்கிறோம்ல, சங்கடங்கள், இடையூறுகள், தொந்தரவுகள், சங்கடங்கள், இன்னல்கள், சிரமம் ஏற்படுதல். ஸோ லா தரர், எந்த வகையிலும் அறவே இடையூறு என்பது இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் சிரமம் என்பது இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் தொந்தரவு என்பது இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் பிரச்சனை என்பது இருக்கக்கூடாது. லா தரர். அடுத்து வலா திரார், அதே போல ரெண்டுமே ஒரே வேர் சொல்லுதான், ராமுஷத்தது ரெண்டு ரா. வலா திரார், இடையூறு அறவே ஏற்படுத்தக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது, தொந்தரவு தரக்கூடாது, யாருக்கும் இன்னலை ஏற்படுத்தக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசமா புரிஞ்சிருக்கும், தொந்தரவு சங்கடம் தருதல் இருக்கவே கூடாது. என்ன அர்த்தம், நல்ல கவனிங்க. சில நேரங்களில் சில காரியங்களை நாம் செய்வோம், நமக்கு நோக்கம் நாம் அந்த காரியத்தில் ஈடுபடுறோம் அவ்வளவுதான். வேறபடி வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எதையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது
பிறருக்கு சிரமமாக இருக்கும், பிறருக்கு அது சிரமமாக இருக்கும், இடையூறு தருவதாக இருக்கும், துன்புறுத்தல் தருவதாக இருக்கும். நீங்கள் பள்ளிவாசலில் முன்சஃபில் உட்காந்து நல்ல சத்தமாக குரான் ஓதுறீங்க, உங்களுக்கு நோக்கம் இபாதத்து செய்யணும், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதணும். பின்னாடி ரெண்டு சஃபு தள்ளி ஒருத்தர் சொல்லுதுகிட்டு இருக்கிறார், அவருக்கு அது தொந்தரவாக இருக்கு, அல்லது தொழுதவர் கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுப்போமேனு படுத்திருக்கிறார், அவருடைய தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கு. நீங்கள் குரானை சத்தம் போட்டும் ஓதலாம், சத்தம் போடாமையும் ஓதலாம், உங்களுடைய வாய்க்குள்ளாரையும் நீங்கள் ஓதலாம், பிறருக்கு சத்தமாக கேட்கும்படியும் நீங்கள் ஓதலாம், சரியா? ஆனால் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தொழுக முடியுமா, தூங்க முடியுமா? முடியாது. அப்போ உங்களை சத்தம் இல்லாமல் குரான் ஓதுங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு சத்தமாக நீங்கள் குரான் ஓதலான்னு அனுமதி கொடுத்தா அதனால் பின்னால் தொழுகிறவங்களுக்கு கஷ்டம், அல்லது தூங்குறவங்களுக்கு கஷ்டம், சரியா? ஸோ என்ன விளக்கம், நாம் சிரமத்தை பிறருக்கு தர வேண்டும், நாம் பிறருக்கு இடையூறு தர வேண்டும், நாம் பிறருக்கு இன்னலை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமில்லாமலும், என்ற எண்ணமில்லாமலும் ஒரு சூழ்நிலையில் அங்கு பிறருக்கு சிரமம் ஏற்பட்டால் அந்த சிரமமும் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நீங்கள் அதை சகிச்சுக்குங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து போங்க என்று சொல்லப்படாது. யாருக்கு சொல்லப்படும்? அந்த சிரமத்தை தரக்கூடியவருக்கு நிறுத்திக்கொள் என்று சொல்லப்படும், மாற்றிக்கொள் என்று சொல்லப்படுமே தவிர சிரமப்படுறவங்களை பார்த்து இஸ்லாமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது வந்து எந்த சட்டம்னு சொன்னால் உங்கள் செகுலர் சட்டம். இது பாதிக்கப்பட்டவனுக்கு அநியாயமும் பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு நியாயமும் தரக்கூடியது எது? செகுலர் சட்டம். இஸ்லாமிய சட்டம் எது என்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடியது, அவர்களை கண்டிக்கக்கூடியது, அவர்களை திருத்தக்கூடியது அல்லாஹுடைய சட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சட்டம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க, உலகம் ஃபுல்லாக நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்டங்களையும் எல்லா வகையான சட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் நிறுத்துங்க, அல்லாஹ் சொன்ன சட்டங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டத்தை, குர்ஆனில் உள்ள சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க, அப்படியே அழகாக டைட்டலாக தெரியும் உங்களுக்கு. அந்த சட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவனை பொறுத்துக்க சொல்லியும் பாதிக்கப்பட்டவனை சகித்து கொள்ளவும் சொல்லியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியும் சொல்லும். அவர் கோபத்தில் மூஞ்சில் ஆசிர் ஊத்திட்டாரு, பன்னீர் மாதிரி. காதல் வயப்பட்டு, ஒருதலை காதல் வயப்பட்டு, அவர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை அடக்க முடியாமல் அவர் ஆசிட ஊத்திட்டார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். யார? மூஞ்சி எரிஞ்சவங்களை, அதாபுப்படுறவங்களை, வாழ்நாளெல்லாம் இனி சிரமப்படக்கூடியவங்களை என்ன சொல்லுது சட்டம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சகிச்சுக்குங்க. அவரை கூப்பிட்டு 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தட்டி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, மெடிக்கல் கொடுத்து, இடையில 4 தடவை பெயில் கொடுத்து. இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் என்ன சொல்லும்? நீ எப்படி ஊத்துனியோ, எத்தனை லிட்டர் ஊத்துனியோ, எவ்வளவு ஊத்துனியோ, எப்படி ஊத்துன, அப்படியே உனக்கு ஊத்தப்படும், அப்படியே உனக்கு ஊத்தப்படும். நீ ஆசிட ஊத்துன, ஆசிட ஊத்துவோம். நீ நெருப்ப வச்சு எரிச்சா, நெருப்ப வச்சு எரிப்போம். நீ குத்தி கொலை பண்ணா, கொலை பண்ணுவோம். நீ கல்லெடுத்து மண்டையை உடைச்சு சாவடிச்சா, கல்லெடுத்து மண்டையை உடைச்சு சாவடிப்போம். அல் கிசாஸ், எப்படி கொன்றாயோ அப்படி பழி தீர்க்கப்படும், எப்படி கொன்றாயோ அப்படி பழி தீர்க்கப்படும். உலகத்தில் கொலைய விரல் விட்டு எண்ணிடலாம், இல்லைன்னா கடல்ல உள்ள மீன்கள் மாதிரி, வானத்தில் உள்ள விண்மீன்கள் மாதிரி தான் கொலை நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும்.
முந்தா நாள் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு பிரச்சனை, ஒருத்தர் கொண்டுட்டார், கொன்னவர் கேஸ் நடக்குது, ப்ரூஃப் ஆகிடுது, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, கொல்லப்பட்டவருடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அப்போ கருணை மனு, நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன், அவங்க என்னை மன்னிப்பாங்க, எனக்கு தவணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசாங்கம் சொல்லுது சரி அப்படின்னு. ஜெயிலில் ஒரு நாள் கூட வெளியே விடுறது கிடையாது, உங்கள் ஊர் மாதிரி கிடையாது, நினச்சா பேல், நினச்சா பரோல், நினச்சா டுபாக்கூர்னு சொல்லிட்டு. ஜெயிலாம் ஜெயில் தான் முடிஞ்சு. 30 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார். எதுக்காக வேண்டி? பிள்ளைங்க பெருசாகி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி. பிள்ளைங்க பெருசாகிட்டாங்க, மன்னிப்புக்கு மேலே மன்னிப்பு கேட்கப்படுது. பிள்ளைங்க ஒரே கோர்ட்டில் நிற்கிறாங்க, மன்னிக்க மாட்டோம், எங்களுக்கு எங்களுடைய தந்தை கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழி வேண்டும்னு சொல்லி. அடுத்து இவர் ஜெயிலில் இருந்து அங்கே தொழுகக்கூடிய இடத்துலேருந்து வீடியோ கேமரா இருக்கும்ல, அதில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார். யாருக்கு அனுப்புகிறாரு? மன்னருக்கு அனுப்புகிறாரு, ஸ்டேட்டுடைய மந்திரிக்கு அனுப்புகிறாரு. எனக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய கோரிக்கை ஏற்று மன்னருடைய நாயிப் அசிஸ்டண்ட்டும் ஸ்டேட்டுடைய மந்திரியும் கொல்லப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போய் உட்காந்து கெஞ்சுறாங்க மன்னிப்பு கேட்டு. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு கிசாஸ் தான் வேணுங்க. ஃபைனல் திரும்ப கேஸ் வருது, எல்லாரும் கிசாஸு தான் கேட்குறாங்க, பிள்ளைங்க யாருமே மன்னிக்கிறத ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நாள் கதையை முடிச்சிச்சு, அடுத்த நாள் தலையை வெட்டியாச்சு. இது நீதமா? இது நியாயமா? இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது, இது நியாயமா நீதமா? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சொல்லலாம். ரசூல் சல்லா அலி இஸ்லாம் காலத்திலிருந்து, சஹாபாக்கள் காலத்திலிருந்து இஸ்லாமிய ஆட்சிகளுடைய அந்த சட்டங்கள், அந்த சம்பவங்கள்லாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு வந்து சொன்னோம், லா தரர், சிரமமே இருக்கக்கூடாதுங்க, தொந்தரவே இருக்கக்கூடாது. சிரமம்னா நமக்கு சிரமம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும் சிரமம், சளி இருக்கும் சிரமம், அது இல்லை. நம்மால் பிறருக்கு சிரமம் இருக்கக்கூடாது, நம்மால் பிறருக்கு சிரமம் இருக்கக்கூடாது. யாருக்கும் யார் மூலமாக எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அதுதாங்க மார்க்கம், அதான சட்டம். அப்போ தானே சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். சரி, உன்னுடைய எண்ணமே இல்லாமலும் கூட உன்னால் பிறருக்கு சிரமம் ஏற்படக்கூடாது. பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் குரான் தான் கேட்க ஆசைப்படுறீங்க, உங்கள் ஃபோனில் சத்தமாக வச்சுக்கிட்டு கேட்கலாமா, நான் குரான் தான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொல்லி? கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இயர்ஃபோன் போட்டு தான் கேட்கணும், உங்கள் ப்ளூடூத்தில் தான் நீங்கள் உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி தான் கேட்கணும். புரியுதா? இப்படி உதாரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்முடைய அதாவது எந்த எண்ணமும் இல்லாமலும், எந்த எண்ணமும் இல்லாமலும் பிறருக்கு நம்முடைய செயலால் சொல்லால் சிரமம் ஏற்படக்கூடாது. இப்போ ரெண்டு அண்டை வீட்டார், உங்களுக்கு உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், தூசி தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த தூசிலாம் அவன்கிட்ட போய் அவன் வீட்டில் போய் விழுவுது. உங்களுக்கு நோக்கம் இல்லை அவன் வீட்டில் தூசியை போடணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் தட்டக்கூடிய தூசி எங்கே போய் விழுவுது? அடுத்த வீட்டில் போய் விழுவுது. நீங்கள் தோட்டம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் நோக்கம் உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி விடுறீங்க, அந்த தண்ணி உங்கள் தோட்டத்தை தாண்டி போய் அடுத்தவன் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடையாக ஓடுது, அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் நோக்கம் இல்லை அவன் வீட்டுக்கு முன்னாடி தண்ணியை விடணுங்கிறது உங்கள் நோக்கம் இல்லை. இப்போ நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காரு பைக்கு கழுவுவாங்க, வீட்டை கழுவுவாங்க. எங்கள் வீட்டை நாங்கள் கழுவுறோம், ஊர் ஃபுல்லாக நாரும், தெரு ஃபுல்லாக நாரும். இப்படி வீட்டை கழுவி விட்டா என்ன ஆகும்? தெரு ஃபுல்லாக நடக்க முடியாது. கேட்டால் இவர் சொல்கிறாங்க, ஏன் வீட்டை கழுவுன? சட்டம் பேசுவாங்க. இஸ்லாமிய நாடாக இருந்தால் பேச முடியுமா?
அல்லது இஸ்லாமிய நாட்டுடைய இஸ்லாமிய சட்டத்தை புரிந்த ஒரு நாட்டில் இதை பேச முடியுமா? புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய செயல் எதுவரை பொறுத்து கொள்ளப்படும் என்றால் அது உன்னோடு நிற்கின்ற வரைதான். உன்னுடைய செயல் உன்னோடு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, புரியுதா நான் பேசுறது? உன் பிரச்சனை உன்னோட இருக்கிற வரைக்கும் நாங்கள் தலையிட மாட்டோம். உன்னால் உனது செயலால் உனது சொல்லால் பிறருக்கு வலிக்கிறது, பிறருக்கு இன்னல் ஏற்படுகிறது, பிறருக்கு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அங்கே இஸ்லாம் வந்துடும், சட்டம் வந்துடும். அல்லாஹ் சொல்றான், போகும்போது அமைதியா போ, பேசும்போது சத்தத்தை கம்மி பண்ணி பேசு. ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஏன் நாக்கு, ஏன் வாயி, ஏன் தொண்டை, நான் கத்துவேன் கத்தலாமா? ஏன் கால், நான் போறேன் அப்படின்னு ஸ்பீடா போலாமா? எதுக்கு அல்லாஹ் வக்ஸித் ஃபீ மஷி? ஒருத்தன் வேகமா நடந்தானா என்ன ஆகும் சொல்லுங்க? கண்டிப்பா நாலு பேரை இடிச்சு தள்ளாம இருக்க மாட்டான் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கத்தி பேசும் பொழுது கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்க. சுல்சுல்லாலிசிலம் பாருங்க, தொழுகைக்கு வரும்போது காமத்தே சொல்லப்பட்டா கூட, இம்ஷு அலைக்கு முஸ்ஸகீனா, உங்கள் மீது அமைதி அடக்கம் சாந்தம் இருக்கின்ற நிலையில் நீங்கள் நடந்து வாருங்கள். நாங்க தொழுகைக்கு விரையுங்கள்னு சொன்னால் முன்கூட்டி டயத்தில் வர்றது. நம்மால் என்ன விளங்கிக்கிட்டா, கடைசி நேரத்தில் தொழுகைக்கு ஓடி வர்றது, அதானுடைய நேரத்தை மிஸ் பண்ணிடுறது, அடுத்து உள்ள நேரத்தை மிஸ் பண்ணிடுறது, காமத்து அதுவும் மிஸ். கடைசியில் இமாம் தக்பீர் கட்டினோடனே தொழுகைக்கு ஸ்பீடாக போகிறாராம், தொழுகைக்கு விரைந்து போகிறாராம். ரொம்ப நெல் போட்டுறதுங்க, விளங்குச்சா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் விரைந்து வாருங்கள், அதுக்கு முன்னாடி தயாராக இருந்து வேறு வேலையில் ஈடுபடாமல் அந்த வேலையில் நீங்கள் முன்னோக்கி வாருங்கன்னு அர்த்தம். இவர் தக்குவா தொழுகைக்கு விரைகிறார், எப்போ காம சொன்னவுடனே ஓடி ஓடி வர்றார், வரும்போது இருக்கிற எல்லா சிறப்பையும் களைச்சி விட்டு வந்துடுவார். வேலை மனுக்கிட்ட அடுக்கி வைக்கிறோமா இல்லையா, எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஓடி போயிடும், இறக்கி இறக்கி வரும். எவ்வளோ அழகாக சொன்னாங்க ஹஜ்ஜுடைய நேரம். இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலுங்க. இஸ்லாம் வந்து நடைமுறை மார்க்கம், நடைமுறைப்படுத்தப்பட்டு நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மார்க்கம். எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு ரசூல்லா நமக்கு கொடுத்துருப்போனாங்க, சும்மா அவங்க போர்டில் எழுதி போட்டு போல, ஜும்மாவில் பயன் செஞ்சுட்டு போல, ஒவ்வொன்றையும் திருடனா கையை வெட்டணுமா, இந்த பாரு நான் கையை வெட்டியிருக்கேன், தினா செஞ்சால் கல் எறிஞ்சு கொள்ளணுமா, இந்த பாரு நான் கொண்டிருக்கேன், கசையடி அடிக்கணுமா, 100 அடி, இந்த பாரு நான் அடிச்சிருக்கேன். ஒரு பெண்ணை விபச்சார குற்றத்தை சுமத்தி 4 சாட்சியை கொண்டு வரலையா, 80 கசையடி அடிக்கணும், இந்த பாரு நான் அடிச்சிருக்கேன். நல்லதுக்கு கெட்டதுக்கு ரெண்டுக்குமே நடைமுறைப்படுத்தி சட்டங்களை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நல்லது கெட்டதுன்னா என்ன, அந்த நல்லது கெட்டதை சொல்லல, சட்டத்தில் வலிக்கக்கூடியது பாதகமானது பொதுவான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ப்ராக்டிக்கலாக செய்து காட்டி நடைமுறைப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து முஸ்லீம்களாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை உதாரணமாக காட்டிட்டு ரசூல்லா போனான். வெறும் எழுதப்பட்ட குரானையும் எழுதப்பட்ட ஹதீஸையும் கொடுத்து எப்படியாவது தொலைங்க, நீங்கள் போங்க, அப்படி போல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஹஜ்ஜுக்கு வந்தாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு இபாதத்து, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், மதினால கிளம்புனதுலேருந்து மக்கா வந்து சேர்ந்த வரைக்கும், மக்காலேருந்து திரும்ப மீனா, மீனாலேருந்து அரஃபா, அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாலேருந்து மீனா, திரும்ப மீனாலேருந்து மக்கா, திரும்ப மக்காலேருந்து மீனா, திரும்ப மீனாலேருந்து மக்கா, இப்படி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஒரு ஒரு அந்த அடியையும் ஒரு ஒரு அடுத்தடுத்த நகர்வையும் இருந்து மக்களுக்கு யதார்த்தமாக நிகழ்வாக காட்டி காட்டி, இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யாதீங்க, இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யாதீங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மினால இருந்து அரஃபாவுக்கு போகிறாங்க,
அரஃபாலேருந்து மினாக்கு போகிறாங்க, அதுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க. எப்படி? சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஜோசியரை தல்பியா ஓதுனா அதை ஓதுனா கூட்டமாக சேர்ந்து போகிறோன்னு போயிட முடியாது. என்ன செய்யணும் பாருங்க, கூட்டமாக நெருக்கடியாக இருக்கா, அமைதியாக நடங்க, அமைதியாக நடங்க. எங்கள் மக்கள் விசாலமாயிட்டாங்க, பாதை விசாலமாயிருச்சு. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க, ரோடு பாதை விசாலமாயிருச்சு, மைதானம் ஆயிருச்சு. ஓகே, ஸ்பீடா போங்க. சுப்ஹானல்லாஹ். திரும்ப பாதை குறுகுது, நெருக்கடியாவது, ஸ்லோ பண்ணிருங்க. நடக்கிறவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க, வாகன மூட்டிகளுக்கு சொல்லித்தர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம் சுப்ஹானல்லாஹ் சும்மாவா இருக்கு? கதுபா கஸ்வா ஒட்டகம் என்ன திடகாத்திரமானது. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது அந்த மற்ற ஒட்டகங்கள் வேகமாக போகிறத பார்த்தா நம்ம உட்காந்துருக்கிற ஒட்டகம் சொல்லாமல் அதுவும் சேர்ந்து ஏதோ ஒரு ரேஸ் போடுறக்கூடாது, அதுவும் ஓடும். மிருகங்களுடைய மைண்ட் எழுதுனேன். ரசூல் சேர்ந்து அழைச்சிடாத அப்படியே கண்டிவாளத்தை பிடிச்ச அந்த ஒட்டகத்தை இழுக்கிறாங்க பாருங்க, அதனுடைய கழுத்து ரசூல்லாஹ் உட்காந்துருக்கிற இடம் வரைக்கும் வந்துடுது. இந்த ஒட்டகத்துடைய கழுத்தை வேகமாக போகாமல் தடுத்து இப்படி திருப்புறாங்க பாருங்க, எங்கே வரைக்கும் வந்துடுது? ரசூல்லாஹ் உட்காந்துருக்கிற வரைக்கும் வந்து இந்த கழுத்து அதை கட்படுத்துறாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, இதான் மார்க்கம். உன்னுடைய செயலால் பிறருக்கு தொந்தரவு வரக்கூடாது. அது உனது பேச்சா இருக்கட்டும், உனது சைகையாக இருக்கட்டும், உன்னுடைய செயல்களாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஒருத்தர் வீடு வாசல் ஏற்கனவே வீடு கட்டியிருக்கிறாரு, நீங்க நேராக அவர் வீட்டு வாசலுக்கு நேராக ஜன்னல் வைக்க போறீங்க, முடியுமா? இஸ்லாமிய சட்டம் மாதிரிதான் கூடாது, முடியாது, தடுக்கும். ரெண்டு பேருடைய பார்வை படாத இடத்துல தான் உனக்கு காற்றுக்கோ தேவைக்கோ செய்யணுமே தவிர, உன் இடம் என் இடம் சொல்லி இங்கே போட்டி போடுறதுக்கு கிடையாது. கவனிங்க. அப்போ முதலாவது லா தரர். சரி, இதிலிருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிகிறோம்? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயலை நாம் கவனித்து தான் செய்ய வேண்டும். என்னுடைய இந்த செயலால் பிறருக்கு டிஸ்டர்ப், தொந்தரவு, அசௌகரியம், அவர்களுக்கு சங்கடம் ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும் என்றால் அதை விட்டு நம்ம விலகிக்கொள்ளணும். காரில் போகிறீங்க, காரை நிறுத்தணும், இஷ்டத்துக்கு நிறுத்திட முடியுமா? அடுத்தவங்க வீட்டு வாசலா அல்லது ஏற்கனவே அவர் வழமையாக நிறுத்துகிற இடமா, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ரோடு கார்னரில் போய் வாகனத்தை நிறுத்திட்டு போயிடுறீங்க, வாகனம் திரும்ப முடியுமா? திரும்ப முடியாது. இப்படி எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இது ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்கிறேன், புரியுதா? எந்த ஒன்றாக இருக்கட்டும், கண்டிப்பாக அங்கே இது கவனிக்கப்படும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அரபு நாடுகளில் பெரும்பாலும் மாடி மொட்டை மாடி இருக்காது. நீங்கள் அரபு நாடு போனவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு மாடியிலேருந்து இன்னொரு வீட்டு மாடிக்கு பார்க்கறது, மகரமுடைய பெண்கள் பார்க்கறது வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காலத்திலிருந்தே அவங்க அந்த மாதிரி அதை வைக்கிறதே இல்லை. அப்படியே மொட்டை மாடி வச்சாலும் நீங்கள் உங்கள் நாட்டில் வச்சுருக்கிற மாதிரி 3 அடிக்கு சுவர் வச்சுருக்க மாட்டாங்க, 6 அடிக்கு சுவர் வச்சுருப்பாங்க. மொட்டை மாடி இருக்காது. அப்படி மொட்டை மாடி இருந்தால் சுவர் எத்தனை அடிக்கு இருக்கும்? 6. நின்னா அடுத்தவங்க வீடு தெரியாது. நின்னா அடுத்த மாடியில் என்ன செய்கிறாங்க, என்ன காய போட்டிருக்கிறாங்க, யார் என்ன செய்கிறாங்கிறது தெரியாது. இது மார்க்கமா? இது ஒழுக்கமா? இது ஒரு சமூக அமைப்பா? அடுத்த வீட்டில் குடிக்கிறதெல்லாம் இந்த வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி உள்ளது வந்து ஒழுக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். புரிய மாட்டேங்குது. இஸ்லாம்ங்கிறது மக்களுக்கு இறை வணக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. வாழ்க்கையில் சுத்தம்,
மனசில் சுத்தம், உடையில் சுத்தம், சமூகத்தில் சுத்தம், ஒழுக்கத்தில் சுத்தம், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம். புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ லா தரர், நம்முடைய எந்த ஒரு செயலாலும் பிறருக்கு சங்கடங்கள் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடாது. அடுத்தது வலா திரார், இதுக்கு போயிடும். வேண்டுமென்றும் பிறருக்கு அசௌகரியங்களை சங்கடங்களை அறவே ஏற்படுத்தக்கூடாது. எண்ணம் இருந்தோ எண்ணம் இல்லாமலோ, எண்ணத்தோடையோ அல்லது எண்ணம் இல்லாமலோ நீங்கள் தொந்தரவு தரக்கூடாது. இப்போ சில உதாரணங்கள் பாருங்க. இது அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியால் இந்த பழக்கம் இருந்துச்சு. பொதுவாக அந்த காலத்தில் பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அரபுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே, ரோமர்கள் அதே போல் பிரெஞ்சுக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் வெறும் ஒரு மோகத்துக்காக வேண்டிதான் பெண்களையே வச்சுருந்தாங்க. அதாவது பிரெஞ்சினுடைய கலாச்சாரத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, பெண்களுக்கு உயிரே கிடையாது, உயிருன்னு ஒன்று கிடையாது. சும்மா அது ஒரு ஜஸ்ட் நம்ம என்ன பெண்களுக்கு என்ன செஞ்சாலும் குத்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நீண்ட காலமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த நூற்றாண்டில் தான் அவங்களுக்கும் உயிர் இருக்குது, அவங்களையும் நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த சட்டமே அவங்களுக்கு வந்துச்சு. அடிமை பெண்கள், பொதுவான பெண்கள், இப்படி எல்லா வகையிலுமே பெண்கள் சிரமப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அரபுகளை எப்படி சிரமப்படுத்தினாங்க, அதில் ஒரு உதாரணம் எப்படின்னா, நிக்காக பண்ணிடுவார், ரெண்டு பேருக்கும் இடையில் நம்ம சொல்லுவோம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு சரியாக இல்லை. இப்போ என்ன செய்வார் ஆண், தலாக் அப்படின்ட்டுவார், 3 மாதம் இதாக இருக்கணும், இதாக இருப்பாப்புல, இதான் முடியும் பொழுது திரும்ப வந்து சேர்ந்துப்பாப்புல, சேர்ந்துட்டா என்ன ஆகிடும், மனைவி ஆகிடுவாப்புல, அடுத்த நாளே தலாக்குன்றவாப்புல சொல்லிட்டு போயிடுவார். இவர் 3 மாதத்துக்கு முன்னாடி வருவார், திரும்ப வந்து தொற்றுவார், திரும்ப தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அன்லிமிட்டட். என்ன நோக்கம் என்ன, இவன் என் பேச்சை கேட்கலையில், இவனை வாழவும் விடமாட்டேன், பிரிஞ்சு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணவும் விடமாட்டேன். இப்போ இதே இந்த விஷயத்தை வேற மாதிரி செய்கிறாங்க, இந்த விஷயத்தை வேற மாதிரி செய்கிறாங்க. இப்போ இஸ்லாம் வந்துச்சு, இந்த வேலையெல்லாம் கூடாது. அத்தலாக்கு மர்றத்தான், 2 தடவை தலாக் சொல்லலாம். அடுத்து ஃபயின் தல்லக்கஹா, 3வது தடவை தலாக் சொல்லிட்டா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹா ஸவ்ஜன் கைரஹு, அதோட உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் உறவு முறிஞ்சிருச்சு, இனிமே அந்த பெண்ணு வேற ஆளை கல்யாணம் பண்ணி அவன் இறந்தாலோ தலாக் விட்டாதான் நீ இப்போ திருமணம் முடிக்கலாமே தவிர, சும்மா சும்மா தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு 1 தடவை வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு முடியாது. அத்தலாக்கு மர்றத்தான், ரெண்டோட முடி அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய நீதம் பாருங்க. அதே போல் தலாக் ஆகிடுது. இப்போ பிள்ளைகள் யார்கிட்ட இருக்கணும், அம்மாட்ட இருக்கணும். அம்மா கல்யாணம் பண்ணிட்டா அத்தாட்ட கொடுக்கணும். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைங்கள மேலே பிரியமோ பிள்ளைங்கள வளர்க்கணும் அதெல்லாம் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணால் பிள்ளைய பிடிக்கிறோம், நீ கல்யாணம் பண்ணால் பிள்ளைய பிடிக்கிறோம். நோக்கம் என்ன, அவளை கல்யாணம் பண்ண விடக்கூடாது, அவளை நிக்காக செய்ய விடக்கூடாது, அதான் நோக்கம். மற்றபடி பிள்ளைங்களை வாங்கி வளர்க்கணும் அந்த நோக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்னொரு உதாரணம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மூத்த போகிறாரு, அவருடைய மனைவியும் முன்னாடியே மூத்த போயிட்டாங்க, மனைவி மூத்த போயிட்டாங்க. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அல்லது 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, அல்லது 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, அல்லது வெறும் பொம்பளை பிள்ளையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, இஸ்லாமிய சட்டப்படி என்ன ஆகும், அத்தா அம்மா இல்லை,
மகள்களுக்கு போக மிச்ச மீதி யாருக்கு போவோம்? இறந்தவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு போவோம். அப்போ இவர் என்ன ஆசைப்படுறாரு, என்ன இவருடைய உள்ளத்தில்? அண்ணன் தம்பிக்கு போகக்கூடாது, என் சொத்து ஃபுல்லாக யாருக்கு தான் போகணும்? என் மகளுக்கு போகணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறார். இஸ்லாம் ஒத்துக்குமா? தத் பாவா, நீங்கள் போ சேர்ற இடத்துக்கு நீங்கள் போய் சேருங்க, சட்டத்தை நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம். அதே போல் என்ன செய்கிறாரு, நாலஞ்சு பிள்ளைங்க, சில பிள்ளைகள் தனக்கு ரொம்ப நல்லதாக நல்ல முறையில் பணிவிட செஞ்சு நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாங்க, சில பிள்ளைங்க படித்து போன உணவு தான் வேலைக்கு திரும்பிய பார்க்கல. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த வயசாக வயசாக அவன் என்னை கவனிக்கலை, அவன் என்னை வந்து பார்க்கலை, நீ தான் என்னை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மோத்தா போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு நான் இதெல்லாம் கிஃப்ட் பண்ணிடுறேன், இதெல்லாம் உனக்கு நான் வசியத்தை எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றது. அப்புறம் கடைசியில் கொஞ்சத்தை மட்டும் பேருக்கு மிச்சம் வச்சுட்டு போகிறது. மோத்தா போனதுக்கு பிறகு அத்தா பேரில் உள்ளதுன்னு தான், இது பேரில் உள்ளது இது மட்டும்தான், இதெல்லாம் அத்தா எனக்கு ஹயாத்தாக இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்டாரு அப்படின்னு இவர் புண்ணியவான் உத்தமர் பேசுவார். இஸ்லாம் இதை ஒத்துக்குமா? இதை ஒத்துக்கு, இஸ்லாம் இதை ஒத்துக்காது. உங்கள் அத்தா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு, இப்போ இந்த சொத்து இதில் எல்லாம் நல்ல புள்ள கெட்ட புள்ள, கொன்னவனை தவிர மிச்ச எல் தூரமாக இருந்த பிள்ளைங்க, பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்ட பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களுமே சமமாக பங்கு பெறுவார்கள். அப்போ பிறருக்கு இடையூறு தர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட அந்த அன்பளிப்போ வசியத்தோ ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்போ லா தரர் வலா திரார், லா தரர் வலா திரார், சிரமங்கள் அறவே இருக்கக்கூடாது, சங்கடங்கள் இருக்கக்கூடாது, அதாவது அது நீக்கப்பட வேண்டும். இது எந்த மாதிரி சங்கடங்கள் சிரமங்கள்? உங்களுடைய எண்ணம் இல்லாமல் நிகழக்கூடியவை, ஆனால் சிரமம், பிறருக்கு தொந்தரவு, கண்டிப்பாக அது எடுக்கப்பட்டாக வேண்டும், நீக்கப்பட்டாக வேண்டும், நிவர்த்தி செய்யப்பட்டு ஆக வேண்டும். வலா திரார், நீங்கள் எண்ணத்தோடும் பிறர் யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது, உங்களுடைய மனசில் அந்த எண்ணம் அறவே இருக்கக்கூடாது. பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்படியான அந்த செயல் நிகழக்கூடாது. லா தரர் வலா திரார், இது ஒரு ஹதீஸ். ஃபிக்ஹுடைய பாடத்தில், குறிப்பாக முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் வர்த்தகத்தினுடைய பாடத்தில் இது ஒரு பெரிய ஒரு சட்டம். இந்த ஒரு சட்டத்தை வைத்து நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு நம்முடைய முஸ்லீம் இஸ்லாமிய நீதிபதிகள் தீர்ப்பு எழுதி இருக்கிறார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அற்புதம், ஊதி து ஜவாமியல் கலிம், எனக்கு கொடுக்கப்பட்டதோ சுருக்கமான வார்த்தைகள் நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய, சுருக்கமான வார்த்தை ஆனால் நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய. அப்போ ரசூலை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, லா தரர வலா திரார், இடையூறுகள் இருக்கக்கூடாது, இடையூறு தருவதும் கூடாது. அப்போ எல்லா வகையான இடையூறுகளும் சரி கண்டிப்பாக நீக்கப்பட்டாக வேண்டும். இவ்வளவு அழகாக நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. வ இமாத்துல் அதா அனித் தரீக், ஈமான் 60 அல்லது 70 மேற்பட்ட கிளைகளை உடையது, அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே தாழ்ந்தது பாதையில் இருக்கக்கூடிய இடையூறுகளை அகற்றுவது, வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதியாகும். எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஈமானோடு கொண்டு வந்து முடிச்சு போட்டாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே ஒரு மனிதனை பார்த்தேன், யத்தக்கல்லபு ஃபில் ஜன்னா, சரி குஷி சரி மகிழ்ச்சியில் குதிக்கிறார், குதூகலமாக இங்கேயும் அங்கேயும் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிறார். என்ன விஷயம்? ஃபி ஷஜரத்தின் கதஅஹா, மக்களுடைய பாதையில் நடுவில் மக்களுக்கு இடையூறாக ஒரு மரம் இருந்தது, அதை வெட்டி அந்த பாதையை மக்களுக்கு சமப்படுத்தி கொடுத்தார். அது எவ்வளவு அழகாக அந்த ஹதீஸுடைய வார்த்தை பாருங்க, மரத்தை வெட்டினார்னு மட்டும் சொல்லலை, வெட்டினா பள்ளமாக கிடக்கும்ல, வேற புழு அல்லது ஒழுங்காசையாடி வேறு மேலே தூக்கிட்டு நிற்கும், அது அதுக்கு மேலே ஆபத்து.
அல்லது வேற பிடுங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போனால் பள்ளம், அது அதுக்கு மேலே ஆபத்து. நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா, பள்ளமாக இருக்கும், மழை பெஞ்சிரும், அப்போ என்ன ஆகும், வர்றவன் பொத்து பொத்துன்னு அதில் உளுந்து எழுந்துட்டு போவான். என்ன அல்லாதான் போய் அல்லாதான் நம்மளை பாதுகாக்கணும். சொன்னாங்க அந்த மரத்தை வெட்டி எடுத்து விட்டு மக்கள் நடப்பதற்கு அந்த பாதையை சமப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நுணுக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஹதீஸுகளை நீங்கள் படிக்கும்போது எவ்வளவு இதில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணக்கூடிய ஹதீஸுகள் நிறைய இருக்கும். இப்போ எவ்வளவு தெளிவாக நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கும் போது நம்முடைய அன்றாட செயல்களில், அது முதல்ல நம்முடைய குடும்பத்திலிருந்து, ஒரு கணவன் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய செயல்களில் எது பிரச்சனை, அதே போல் மனைவி என்னுடைய செயல்களில் கணவனுக்கு எது பிரச்சனை, அப்புறம் பிள்ளைகள், பெற்றோர், பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்தா அதுக்கு அடுத்தது லா திரார், வேண்டுமென்றும் தொந்தரவு தரக்கூடாது. இப்படி பார்த்தோம்னா எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அப்போ நம்முடைய உள்ளத்திலையும் பிறருக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும், தொந்தரவு தர வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் நம்முடைய செயல்களாலும் எந்த வகையிலும் பிறருக்கு கெடுதி ஏற்படாமல் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு சட்டம் இது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஃபிக்குகள் எழுதியிருக்காங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னால், இப்போ அடுத்த வீடு அவங்க ஒரு செப்டிக் டேங்கு கட்டணும், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு செவரு தான் பிரிக்குது, செவருக்கு இந்த பக்கம் தண்ணி இருக்குது, நீங்கள் ஏன் வீடு தான் சொல்லிட்டு அந்த வீ உங்கள் செவத்துக்கு இந்த பக்கம் செப்டிக் டேங்க் கட்டலாமா? அதை சுற்றி 40 அடிக்கு நீங்கள் கட்டக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் 40 அடிக்கு நீங்கள் கட்டக்கூடாது. உங்களுடைய புரியல, உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ எழுதின சட்டம் இல்லை, ஃபிக்குல 1300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சட்டம் இது. உலகத்தில் அதாவது கார்பரேஷன், மதனி, சிவில் சமுதாயத்தினுடைய சிவில் சட்டங்கள் என்று வந்ததே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான். நமக்கு இஸ்லாம் எப்போவோ சொல்லிட்டு போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸுகளிலிருந்து நம்முடைய உலமாக்கள் எடுத்து ஃபிக்குகளில் எழுதுனது இருக்குது, அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் எடுத்து இப்போ காப்பி அடிச்சுட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் இவங்க தான் முதல் புருஷனுங்கிற மாதிரி தம்மட்டம் அடிச்சுக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸுகளை படிக்கும்போது உங்களுக்கு இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஷால்லா இன்றைக்கு இந்த அளவோடு நிறுத்திக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் அல்லாஹ்வுக்கு பணிந்த அடியார்களாக, அல்லாஹ்வின் அடியார்களுக்கு எந்தவித சிரமமும் கொடுக்காத நல்லவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. பாரக் அல்லாஹு லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.